எல்டிடியினர் பொதுமக்களை மனித கடயங்களாக பயன்படுத்துவதை அனுமதிக்க இயலாது என்று ரஷ்யா ஐநா பாதுகாப்பு சபையில் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் இலங்கைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பாதுகாப்பு சபையின் தவிசாளராக பதவியேற்றுள்ள ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் இலங்கை தொடர்பாக உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறக்கூடாது என்று ரஷ்யாவும் சீனாவும் தெரிவித்துள்ளன. இது சம்பந்தமாக ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த ஐநாவின் ரஷ்ய ராஜதந்திரி விட்டலி சர்க்கின், இலங்கை உலகில் மிக பயங்கரமான பயங்கரவாத அமைப்பு ஒன்றுடன் போரிடுவதாக குறிப்பிட்டார். எல்டிடிஏ பல நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்துள்ளன. இந்த பயங்கரவாதிகள் அப்பாவி மக்களை மனித கடயங்களாக பயன்படுத்துவதாக ரஷ்ய ராஜதந்திரி குறிப்பிட்டார். இதனை எந்த ஒரு நாடும் அனுமதிக்க இயலாது. இந்த நெருக்கடி நேரத்தில் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது.